வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடலாம், பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல்லைக்கனமே கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க. மறந்துடாம நம்மளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வா நிகழ்ச்சி போகலாமா. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இன்றைய ராசி பலன் தினச ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள் பார்த்துட்ருக்கோம். 12/9/2020 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை, சார்வரி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி. இன்றைக்கு தேய்பிறை, தசமி, சித்தயோகம் கூடிய நாள். மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி காலையிலே ஊஞ்சலிலும், வீணை மோகினி அலங்காரம், இரவிலே ராமாவதாரம். இன்றைக்கு சிறிய திருவடிகளில் பவனி. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் உருகு சட்ட சேவை, திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிறப்பு ஆராதனை. சனிக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:45 முதல் 8:45 வரை, சனிக்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, சனிக்கிழமை ராகுகாலம் பார்த்தீங்கன்னா காலை 9:00 முதல் 10:30 வரை, சனிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா கேட்டி மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த தினத்திலே பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வா நிகழ்ச்சியை போகலாமா. அன்பான மேசராசினியர்களே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியங்களெல்லாம் சிறப்பாக செய்வீர்கள். நெத்ததி சாய்த்து காட்டுவீர்கள். எந்த காரியத்தையும் முன்னின்று நடத்துவீர்கள். ஒரு பொறுப்போடு செய்வீர்கள், புனிதத்தோடு செய்வீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். தாய் தந்தையர் வழியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். பெண்கள் வழியிலே கவனமாக பழகவும் பேசவும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் கூடுதல் அக்கறையோடு செயல்பட வேண்டும். விழிப்போடு படிக்க வேண்டும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷபராசினியர்களே, செலவுகள் கூடும், அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் கிடைக்கும். தூரதேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். வெளியூர் தகவல்கள் விரும்பியோடு நிறைவேற்றப்படும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். கால் வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. பொதுவாக நீர் சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஊரல் லாபம் கிடைக்கும். வெளியூர் தகவல் விருப்பத்தை நிறைவேற்றும். மகளிர் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். தங்க வழி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். அன்பான மிதுன ராசினிகளே, தன லாபம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கலாம். புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். சினிமா துறையினர், டிவி துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம். வெளியூர் தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களை உதவிகரமாக இருப்பார்கள். அன்பான கடகராசினிகளே, போட்டி பொறாமை குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாரும் பார்த்து பழகவும் நிதானமாக பேசவும். பேச்சிலே கவனம் தேவை, எழுத்திலே கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வாக்கினால் ஜீவனம் செய்வோருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு தக்க சமயத்திலே உதவிகளை செய்வார்கள். இருந்தாலும் அனுசரித்து செல்ல வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சண்டை சச்சரவுகளை பார்த்து கொள்ளவும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். போட்டி பொறாமைகள் எப்படி இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான சிம்மராசினிகளே, வேகம் கூடினாலும் வேகத்தோடு செயல்பட வேண்டும். காரி வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையில் மகிழ்ச்சி முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆன்மீக ஈடுபாடுகள் சிறப்பாக அமையும். ஆன்மீக திருப்புணவில்களை மன மாற்றம் செல்லும். ஒரு சிலருக்கு சமுதாயத்திலே முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். சிறப்போடு செயலாற்றுவீர்கள். புகழ் பாராட்டு பெருமை கூட காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து விடுவீர்கள். மறைமதிப்புகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். அனுசரித்து செல்வீர்கள். காரி விட்டு கைகூடும். போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கொடுத்தான் செய்யும். பெற்றோர் விலையிலே உதவிகள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. காரி விட்டு கைகூடும். வழக்குகள் சாதகம் ஆகும். அன்பான தூலராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். மன அமைதி கூடும். காரிய வெற்றி கைகூடும்.
எந்த காரியத்தையும் முழுமையாக செய்வீர்கள், ஆத்மார்த்தமாக செய்வீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை வழியிலே பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். பயணங்களால் பயன் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். சகமானோடும் அன்போடும் பாசத்தோடும் பழகவும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, பொறுமை அவசியம். உங்கள் பொறுமைதான் பெருமைகளை கூட்ட காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக முன்னேறி நடத்துவீர்கள். ஆன்மீக திருப்பணிகள் ஆட்டம் கூடும். வெளியூர் தகவல்கள் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும். கடந்துள்ளை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். ஆண்பான தனுசு ராசினிகளே, அன்பும் ஆதரவும் கூடும். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மார்க்கெட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உங்கள் உற்பத்தி பொருளின் தரத்தை கூட்ட பாருங்கள். தங்க வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடை சார்ந்த பொருட்களால் ஓர லாபம் பெறலாம். பொதுவாக இரும்பு எஃகு வர்ண வியாபாரிகள் ஏற்றம் காணலாம், முன்னேற்றம் காணலாம். சொந்தங்கள் விலையிலே அனுசரித்து செலவும் விட்டு கொடுத்து செலவும். ஒரு சிலருக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம். ஆண்பான மகராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. எந்த காரியத்தையும் முன்னேற்றம் நடத்துவீர்கள். சிறப்பான செல்வாக்கு பெறலாம், சொல்வாக்கு பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. தொண்டர் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் கூடும். மேலிடத்திலே சொல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வியாபார வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறகு நாளாக இருக்கிறது. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். அப்பொழுதுதான் வெற்றி காணலாம். மாணவ செல்வங்கள் படிப்பிலே கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். வெற்றி வாய்ப்புகள் குவிக்கும் நேரம் இருந்தாலும் வாக்கிய நாள் ஜீவனம் செய்வோர் கவனமாக செயல்பட வேண்டும். பேச்சில் கவனம் தேவை, எழுத்தில் கவனம் தேவை. கலைத்துறையினர் நிறைந்த வெற்றிகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, இன்பமான சூழல் உருவாகும். காரிய வெற்றி கைகூடும். இருந்தாலும் உடல்நலத்திலே கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். ஒரு சிலருக்கு சைனஸ் தள்ளி போன்ற தொந்தரவு ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஆன்மீக வாய்ப்புகள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. உற்றார் சுற்றத்தார் உறவின் வகையிலே அனுசரித்து பழகவும் விட்டு கொடுத்து பழகவும். பொறாமைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. போட்டி பொறாமை காத்து கொண்டிருக்கிறது. விழிப்போடு செயல்படுங்கள். குறிப்பாக கந்திஷ்டி அதிகம் காத்து கொண்டிருக்கிறது. கந்திஷ்டி போக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னேற்பாடு செய்வீர்கள். ஒரு சிலருக்கு குழந்தைகளால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயண வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம், சலுகைகள் பெறலாம். குறிப்பாக விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கடைகளால் கூடுதல் லாபம் பெறலாம். ஆண்பானியர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக பூஜை அறை இருட்டாக இருக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.